யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் புட்டு மவிச்சு அதோட ஆட்டிறச்சி கழுவி பங்கு இறச்சி கிடச்சது அதையும் காய்ச்சுவோம், வாங்கோ பார்ப்போம். இது புட்டுக்கும் அரிசிமா, இதால் ரெண்டு ஒன்றரை சுண்டு ஓட்டுறான்னு உங்களுக்கு காணும். தேங்காய் பறித்து வச்சிருக்கு, உப்பு இவ்வளோதான் புட்டுக்கும். ஆட்டிறச்சிக்கு ஆட்டிறச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கு. ரெண்டாம் மூன்றாம் பால் முதலாம் பால் உப்பு கருவாய் ஜாசமயத்தூள் பெருஞ்சீரம் இவ்வளோந்தான் காணும். இனி வாங்க பிடிச்ச ரெண்டு பார்ப்போம். வச்சு பொங்க பொங்க கொதிச்சிருக்கு, இப்போ நிற்கிது. எழுப்பம் அப்படியே கொத்தி தண்ணியாக எடுத்து உணர்ந்து இதுக்குள்ள ஊற்றுங்கோ. அது நின்ற வகத்தில் எடுத்துட்டேன், வரேன். உப்பு போட மறந்துட்டேன், உப்பு போட தரேன். எனக்கு அளவு தெரிய மாட்டேன், நான் இப்படி ஊற்றுறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழையுங்கோ. உப்பு தண்ணி, உப்பு தண்ணி முதலையை விட்டு மாவில் கிளறி வைக்கணும். நல்லா பொங்க பொங்க தண்ணி விடுங்கோ. அடியில் இருக்க தண்ணி எல்லாம் வேற மாக்கான குறியாக வரும். இந்த புட்டு நான் கொத்தி அவிக்க இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரியான முதல் முறக்க அவிச்சு காட்டினான். ஆனால் பல அன்புள்ளங்கள் கேட்டவர் அது தங்களால் பார்க்க இல்லாமல் இருக்காம். ஒரு ரெண்டு நிமிஷம் உலாந்து அந்த தண்ணி எனக்கு அந்த அளவுகள் தெரிஞ்சபடியாக நான் அப்படியே ஊற்றினான். இந்த பார்த்து குழையுங்கோ. கிட்டத்தட்ட இடியப்பம்மா அவனும் பார்க்க கொஞ்சம் இதாக குழையுங்கோ. இது ஒரு ரெண்டு நிமிஷம் போக தனித்தனியாக வரும். குளிக்க பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்றும் ஒட்டு இல்லை. கொஞ்சம் சூடாற இப்போ நல்லா கொதிக்குது. சூடாற இப்படி இப்படி உளுத்துனீங்கன்னா உளுந்துடும். இதை இப்படியே விட்டுட்டு நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். இது சுகமானது, எல்லாருமே அவிக்கக்கூடிய மாதிரி தான் இப்போ காய்ச்சி காட்ட போகிறோம். உங்களுக்கு தண்ணி கொடுத்து இதை கொண்டு வைப்போம். கொஞ்சம் ஆறிட்டுது, ஆனால் முழுக்க ஆறையில்லை. ஆனால் கையால் கொஞ்சம் கை வைக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி இப்படி உடைச்சி விடுங்க. இது இந்த பழத்தை பதத்தை பார்க்க போகிறீங்களா என்ன மாதிரி? நீங்கள் பயப்படாதீங்க, தண்ணி கூடினாலும் பயப்படாதீங்க. கிட்டத்தட்ட இடியப்பம்மா மாதிரியே வருது. ஆனால் இடியப்பம்மாவுக்கு பல சூடு தண்ணி நாங்கள் பெறவே இல்லை. வீட்டில் இருக்கிற வெளியில் இருக்கிற தனியே இருக்கிற ஆம்பளையில் எல்லாருமே அவிக்கக்கூடிய புட்டிது. நீங்கள் கையால் இப்படி செய்து கொண்டு கேட்கல, நீங்கள் செஞ்சியாக கொத்தின மாதிரிங்க வேறு மணி மணியாக வரும். இந்த பூ இது கொஞ்சம் ஆற தனி அரிசி மாத்தானே புட்டுக்கு, எல்லா புட்டுக்குமே இதே மாதிரி நீங்கள் நல்லா கொதி தண்ணி விடுங்கோ. என்ன புட்டு அவிக்கிறேன்னாலும் கொதி, நான் அதில் நிற்க எடுத்து கொண்டு ஊற்றுனான். இதோ ஒன்றுமே சின்னனாக்க இல்லை. இதுக்கு பிறகு நான் இதை சின்னனு மாக்கையில் ஒன்றும் செய்யலை. எப்படியே அள்ளி போடுறேன். எங்கள் அப்பவும் போடையில்லை நான். முடிவெடுக்கும் அவையும் மொத்தம் வேறங்களும் நல்லா போகிறது. நாலு பக்கம் போகிறது இப்போ பார்த்தோம்னா நல்லா வெஞ்சிட்டு அப்படியே இறக்கி விடுங்கோ. இதையே வேணுமெண்டா நாங்கள் சின்ன சின்ன கொட்டி குழப்பு இப்படி கையால் ஊட்டி ஊட்டி குழப்பிட்டாலும் அவிக்கலாம். அதுதான் போட்டுட்டு என்ன செய்யறது காட்டுறணும். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூடினாலும் ஒன்றுமே யோசிக்காதீங்க, அள்ளி போட்டு அவிச்சு விடுங்கோ. இப்போ நாங்கள் இதையும் இறக்கம் பாருங்க, வச்ச ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை. அதுக்கிடையில் இதையும் நல்லா அவிஞ்சிட்டு இதையும் இறக்கணும். தாச்சியை வச்சுட்டு என்ன செய்யறான்னு பார்ப்போம். புட்டை, இந்த புட்டு நீங்கள் அவிக்கிறது நல்ல சுகம் எல்லாம் செய்யலாம், ஆனால் நல்லா அறவிடணும். பச்சை தனி மாதிரி அறவிடணும். நீங்கள் ஆறாமல் அடிச்சிங்களோ களிதான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா அறவிடுங்கோ. இது இதை அவிச்சு வச்சு போட்டு நீங்கள் வைக்க வேண்டிய கறியோ அந்த வேலிகளை பாருங்கோ. இது கிடந்து ஆறிக்கொண்டு இருக்கட்டும். எண்ணெயை விடுவோம். ஒரு ரெண்டு மூன்று மேசக்கரண்டி, ரெண்டு மேசக்கரண்டி எண்ணெய் பெருஞ்சீரகம் போடுங்கோ. கருவாக விடுங்கோ.
இதுக்குல கணக்க வாசம் போட எப்படாது என்ற இந்த ஆற்று சிக்கன்ற மனம் இருக்கு. நாங்கள் அந்த மனத்தோடு காய்ச்சுவோம். இதை கழுவுற ஒன்று ஆட்டை சொல்றா கொஞ்சம் போடுறோம் நாங்கள். இது பங்கு போட்டுவேல் அப்படியே கொஞ்சம் வாசங்களை குறைப்போம். வெங்காயம் சின்ன வெங்காயம் இறைச்சிக்கு நீங்கள் இவ்வளோ இவ்வளோ தான் அளவு வண்டியில்லை, உங்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு போடுங்கோ. கொஞ்சம் போட்டும் காய்ச்சலாம். வெங்காயம் கூட கூட ருசி கொஞ்சம் கூடும். நெல்லிய நெருப்பில் போட்டிங்கன்னா விட்டு என்ன காணும். எனக்கு என்ன வெயில் போட்டிங்கன்னா ஒன்றும் இழுத்துவோம். பச்சை மிளகாய் போடுங்க. எல்லாம் போடுவோம், எல்லாத்தையும் போடுவோம். கொஞ்சமாக போட்டினாலும் நாங்கள் பால் கறிஞ்சாலும் வைக்க போகிறோம். இப்படியே வெங்காயம் பழங்கிடும். அவங்க நெல்லிய நெருக்கின்றாலும் அதுமே வந்து வந்து வளரும். நீங்கள் நெருக்க கூட்டி விட்டீங்கன்னா எண்ணெய் இருக்காதுங்களுக்கு கொஞ்சம் 5-10 நிமிஷம் கூட நேரம் எடுக்கும். ஆனால் நிறையா நிறையா எண்ணெயெல்லாம் வச்சு சமைக்கலாம். இஞ்சி உங்கி பச்சை மிளகாய் அரைச்சி தான் போடுவோம். ஒரு பக்கமாக விட்டீங்கன்னா எண்ணெய் இறங்கி வேணும். இதனால் மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் பொறிக்க விடுங்கோ. பேந்த எல்லாத்தையும் கலந்து விடுங்கோ. நல்ல மெல்லிய நெருப்பு எரிஞ்சது எரிஞ்சதே தெரியாத மாதிரி எரியணும். 2 நிமிஷம் வதக்கி போட்டு ஒரு மணம் பெறும். பேந்த எல்லாத்தோடையும் கலந்துங்கோ. நடுவில் போட்டப்பறம் நீங்கள் சுற்றி வரதுக்கு ஆண்டவனும் ஒட்டு கொடுக்காமல் இப்போ நல்ல மணம் பெறுவது உங்களுக்கே தெரியும். அப்போ 2 நிமிஷம் நீயும் இதாகுங்கோ. இது நேற்று பின்னேற வேலி வேலி வரைச்சி கொண்டுவேன். நாங்கள் எல்லாம் சமையல் முடித்த வழியாக அப்படியே ஐஸ் பெட்டியில் வச்சு விட்டாங்க. நான் கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் எடுத்த நாங்கள் முதல் இது நல்ல வடிவாக கழுவி எல்லாம் செய்து வச்சு தேந்தாய் பொட்டி வைச்ச வழியாக நாங்கள் எடுத்த அப்புறம் தண்ணிக்குள்ளே போடுவேன். அப்படியே மூடி விடுவோம். இதே மூடி விடுவோம். கொஞ்ச நேரம் உழக்கடி எடுத்து கிளறி விடுங்கோ. தானாக தண்ணி விடும். தண்ணி விட்டு மட்டும் மட்டும் நாங்கள் என்ன செய்யறோம்னு பார்ப்போம். வேணும் பச்சை தண்ணி மாதிரி ஆறிட்டுது. இனி எங்களுக்கு சரியாக நீங்கள் இதன்னீங்கன்னா இதாக போயிடும். சூட்டோடு இருந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ நல்லா ஆறிட்டுது. இனி நாங்கள் இதை எல்லாருமே அவிக்கக்கூடிய புட்டு இது. எந்த விதமான கரைச்சலும் ஒரு சருவை செடிக்கு குழைச்சி அந்த சருவை செடிக்குள்ளேயே அவிச்சிடலாம். தேங்காய்ப்பு இப்படியே போடுங்க. இந்த தேங்காய்ப்பு பச்சையாக சாப்பிட்றது நடலாம். அடியுங்கோ. இந்த மாதிரி போட்டு வந்துருக்கேன் வேறுங்க. நல்ல மணி உங்களுக்கு கொஞ்சம் பெரிய விட்டா வேணுமாட்டா ஒரு தரம் அடித்து போட்டு நிப்பாட்டுங்கோ. அல்லது பல்ஸில் விடுங்கோ. இது கொஞ்சம் தூள் புட்டு சின்னாக்களுக்கு தூள் புட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் 2 தரம் அடித்தேன். இங்கே வேறுங்க புட்டை நீங்கள் இவ்வளோ தான் நிறுத்தி அமர்த்தி போட்டு இதடி விட்டாலும் களியாக வராது. நல்ல ஒரு புட்டு பாருங்க. மணிமணியாக இன்னும் வடி வைக்கிற கண்டு மணிமணியாக இருக்குது. எல்லாருமே இதை அவிக்கலாம். குழந்தை பிள்ளைகள் கூடி குழந்தை பிள்ளைகள் சமையல் ஆரம்ப சமையல் கார பிள்ளைகள் கூடி பயம் இல்லாமல் இதை புட்டியாக வைக்கலாம். இப்போ இது கொதிச்சு கொண்டு கொதிக்கணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் அடுப்பை கூட்டுவோம். இறைச்சி கறியில் அடுப்பை இதே மாதிரி மிச்சத்தை அடித்து எடுப்போம். புட்டு மாங்கோ வச்சம் பாருங்கோ. தண்ணியும் நாங்கள் ஒரு கட்டு தண்ணியும் விடல அந்த தண்ணியிலையும் அவிது. நாங்கள் கட்சியாக போட்ட கட்சியெல்லாம் கலந்துக்கிறேன். இப்போ தண்ணி முடுக்கோ வச்சிருக்கு. 2-3 பாலவான தூளை போட போகிறோம்.
நாங்கள் வழக்கமாக மூன்று வரண்டி போகிறோம். நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கூடாண்டபடியாக நாலு வரண்டி போட போகிறேன். நாலு வரண்டி போட போகிறேன். வழக்கமாக மூன்று வரண்டி காணுமே கிடைக்கும். இன்றைக்கு கொஞ்சம் கூடவே இருக்க அளவு நாலு வரண்டி போடுறேன். அப்படியே உப்பையும் போட்டுட்டு மூடி வருவோம். கொதிக்கிற அளவுக்கு கொதிக்கட்டு. நல்லா கொதித்து பொங்க பொங்க கொதித்து தூள் மணம் போகணும். அளவான தூளை போடுவோம். இதுக்கு நாங்கள் வேறு ஒன்றும் வாசம் போடலாம். இந்த இறைச்சி கழுகி இறைச்சின்ற மணமே விரட்டும். பார்த்து போடுங்க. தூள் உப்பை மூடி வருவோம். குழப்பம் தூள் போட்டாப்பில் ஒரு காக்கு நடை போட்டு கறி வச்சுருவேன். இப்போ தூள் வைக்கலாம் நல்லா அடங்கிட்டு கொழுப்பை போட போகிறோம். கொழுப்பும் கணக்க போடலாம். போட்டுட்டு ஏமா ரெண்டு நிமிஷம் அடிக்க போட்டுட்டு நாளைக்கு வருவோம். நாங்கள் இது தூள் மூன்று வரண்டி போடுறோம்னு சொல்லிக்கிற இதுக்கெல்லாம் மல்லி மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே இந்த தூளுக்குள்ள அடங்குது. மஞ்சள் எல்லாமே இதுக்கு அடங்குது. ஒரு கொதி கொதிச்சட்டும் கொழுப்பாவிய நாங்கள் எண்ணெய் முதல் பாலை விடுவோம். இங்கே கத்திரிக்காய் கறி ஊற்றி வச்சுப்போம். இப்போ வச்ச வழிய அது கப்பிலாத்திடுவோம். கூட்டினது எல்லாம் கத்திரிக்காய் அதுக்கு இல்லை மூடி விடலாம். மூடிட்டு தான் மெரியான் இருக்குல்ல விடப்போம். வாங்க இதுக்குள்ளே பாலை விடுவோம். முதல் பாலை நல்லா நல்ல பொங்க பொங்க கொதி வந்தோம்னா மெரியான் இருக்குல்ல விடுவேன். நாங்கள் கருவா மெல்லிய நெருப்பிடிக்க விடையில கருவாக போடுவோம். வாங்கும் இந்த கருவாவில் போட்டுட்டு நல்லா பொங்க பொங்க கொதிச்சிட்டு ஒரு கக்களாவி போட்டு மெல்லிய நெருப்பில் விட போகிறேன். வேற ஒரு மணமும் போடையிலே இந்த ஆட்ரஜி வாசனை நல்லா இருக்கு. நல்ல மெல்லிய நெருப்பில் எரிஞ்சு மெல்லியாத மாதிரி இருக்கணும். இதை திறந்து நல்லா கிளறி போட்டு சூடாக மட்டும் மூடி விடுவோம். இது சமையல் முடிய இந்த இதுகளை எடுத்து விடுங்க கருவாக்கில். இப்போ பண்ணி பாத்தி விடுவோம். சூடாக வைப்போம். இங்கேயும் கத்திரிக்காய் கறியும் முடிஞ்சது. அதையும் சூடாகத்தான் வைப்பேன். இது மத்தியானத்துக்கு காரணம். ராக்குவோம். நாங்கள் இனி தேசி புளியை விட்டுட்டு பாதி தேசி புளி விடுங்க. கணக்க விட்டால் உரைப்பை உரைப்பை குறைச்சி விட்டுறோம். மணத்துக்கு ஒரு கொஞ்சம் எடுப்போம். நாங்கள் மேசைக்கு அடிக்கலாம். கருவா வந்தா தட்டி விட்டுருங்க. யாழா சமய ருசி கற்றுக்கொள்ள வாருங்கள். அம்மா கைவண்ணில் காம காமக்கிடுவோம். இது உங்கள் யாழ் சமய